ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எரியூர் பக்கம் வந்துட்டோம். எரியூருக்கு நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நைட்டு ஃப்ரெண்ட்ல பார்த்தேன், கொஞ்சம் பார்த்தா நீச்சல் அடிச்சு காலையில் அப்படி கிளம்பி வந்துட்டே இருந்தோம். இன்னும் சாப்பாடு பண்ணல, எதுவும் சமைக்கணும் இல்லை, பழைய சாப்பாடு இருந்தது அதே சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அவர் இருந்துட்டு வாங்கப்பா சாயத்துக்குள்ள வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இறக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. வாய்ப்பு இல்லை, சரி நம்ம போயிட்டு இரியூர்ல ஏதோ ஸ்டவுக்கு பர்னர் வாங்கி ரெடி பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். காலையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுடைய பொறுமையாக போகலாம். இரியூரில் போய் ஏதோ ஸ்டவ் பர்னர் இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு ஓசு வாங்க பார்த்து ஓசு வாங்கணும், அது வாங்கிட்டு போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆ பார்க்கலாம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரியூரில் வந்து அடுப்பு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் வந்து நம்ம காசு ஓட்டாசிலேயே நம்ம சிலிண்டரை வாங்கிட்டோம். இப்போ பாருங்கள், அடுப்பு சிலிண்டர் தனியாக வாங்கியாச்சு, அப்புறம் ஸ்டவுக்கு பர்னரும் வாங்கிட்டோம். ஏன்னா இது வந்து நான் வீட்டுக்கு போகும்போது இந்த அடுப்பு எடுத்துகிட்டு போயிடுவேன், அதாவது நான் வண்டி இதை ஓட்டுற வரைக்கும் ஓட்டிகிட்டு இருப்பேன், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் ஸ்டவுக்கு பர்னர் வாங்கி மாற்றிட்டாச்சு. இது கேஸ் வந்து நம்ம இந்த பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சு, நம்ம கேஸில் தான் நான் இருக்கிற வரைக்கும் அடுப்பு வண்டியில் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த அளவுக்கு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன், வண்டியில் விட்டு போக மாட்டோம். ஒரு ரெண்டுக்கு டபரா ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கு கிரேவி வைக்கிறதுக்கு, அப்படியே வாங்கிட்டு அடுப்பு அடுப்பு ட்ரம், அப்புறம் மூணுக்கில் கேஸ் எல்லாம் சேர்த்து 2300 ரூபா ப்ரைஸ். அடுப்பு ட்ரம்மு மூணுக்கில் கேஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது இது பரவாயில்லன்னு தெரியல. நம்ம கிருஷ்ணகிரியில் கேட்டதுக்கு 3500 ரூபா சொன்னாங்க, எல்லாம் அடுப்பு ட்ரம்மு கேஸ் ஃபுல் பண்ணி தரது எல்லாம் சேர்த்து. நாங்கள் ஃபுல் பண்ணி தரதோடு சேர்த்து 2300 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஒர்த்தால் ஏன் தெரில, அதாவது கரெக்டாக இருந்துச்சு, அதாவது நீங்கள் வாங்கினது ஒர்த்து தானா அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நீங்கள் வாங்கினது ஒர்த்து தானா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது இதோட பெஸ்ட்டாக கிடைக்கிது, என்ன கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா கிடைக்கிற ஏரியா இதுன்னு சொல்லுங்கள், நம்ம அடுத்த டைம் நம்ம வேறு யாராச்சும் வட்டிக்கு வாங்குறதா இருந்தால் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா, இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இடத்துக்கு வந்துட்டு சரின்ட்டு நைட்டே வந்துட்டோம், வந்துட்டு நைட் ஒரு 9 மணிக்கு வந்துட்டோம். வந்துட்டு படுத்து தூங்கி போயிட்டோம், தூங்கிட்டு இப்போ தான் சமைக்கிறோம். காய் போய் காலையிலேயே மார்க்கெட்டில் இருக்கிறனால பீன்ஸ் 1 கிலோ 10 ரூபா, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ 50 ரூபா, மல்லித்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பிளேட்டில் எடுத்து சதீஷ் கலையெல்லாம் இதெல்லாம் ஐயம்ம ரசம் வச்சிருக்கு, பீன்ஸ் பொரியல அங்க பாருங்க அப்படி பளிச்சுன்னு பாத்திரம் கேசல பண்றதுனால தூள் இதெல்லாம் அதுல எடுத்து போடு சதீஷ், இதெல்லாம் கழுவணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவ்வளோ தான் சமைச்சாச்சு, சாப்பிட்டு லோடு இறக்கலாம். இன்னொரு வண்டி நிற்கிது, இதுக்கு பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது, ரெண்டு வண்டி நிற்கிது. நாம ஃபர்ஸ்ட் வண்டி நம்ம இறக்கிட்டு இந்த குடோனுக்கு நம்ம இறக்க வேண்டிய குடோன்னு, இந்த குடோனில் நம்ம இறக்கணும், இறக்கிட்டு நம்ம போகலாம். பசங்க பாருங்கள் வீலிங் பண்ணுறானுங்க, ஃப்ரெண்டுகள் தூக்கம் நான் வரத்தேன், அந்த பையன் தூக்கம் நாம தான் சம்பவம் பண்ணிருப்பான், பரவாயில்ல ட்ரை பண்றான்ல கத்துப்பான். நெருங்கிட்டான் கிட்டத்தட்ட, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ வெயில் அடிக்குதுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிட்டு இருக்காங்க, ரெண்டு டீ இறக்கிட்டாங்க.
நம்ம பாருங்க சதீஷ் பக்காவோ அது மோட்டிவோன்னு எண்ணிட்டு இருக்கான். ஏன்னா முன்னாடி இறக்குன வண்டியில் 5 மூட்டை குறையுதுன்னு சொல்லி அதை டிரைவர் கணக்கில் தான் பிடிப்போம் அப்படின்ட்டாங்க. நம்ம ஏற்றும் போது ஒவ்வொரு மூட்டையும் பார்த்து பார்த்து நம்ம எண்ணி தான் ஏற்றணும். இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு நான் சதீஷ் மேலே என்றான், நான் கீழே வண்டியில் எண்ணிக்கிறேன் போல போல. நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்க்கலாம். நான் அதில் ஏன்னா நம்ம ஏற்றும் போது நான் கூட இருந்தாலும் எனக்கு ஒரு மூட்டை கூட அதில் குறையாதுங்கிறது எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஏன்னா அது நான் என்ன ஃபுல்லாக நான் கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் என்ன அதில். சதீஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்பப்போ என்ன இருந்து பார்த்துட்டு தான் நான் என்னென்னத்தை ஃபுல்லாகவே நான் தான் அதில் 1005 மூட்டை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம் இதை நம்மளையும் ஏமாற்ற பார்க்குறாங்களா இல்லை குறையுதா என்னங்கிறத பார்க்கலாம் வீடியோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லோட் நைட் நம்ம இறக்கிட்டோம். நைட்டு நம்ம 9 மணிக்கு மேலே தான் லோடு இறக்கணும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் சரிட்டு இப்போ நைட்டு எதுவும் லோடு எதுவும் செட் ஆகலை, எந்த பக்கம் போகிறதுன்னு ஓன்ற எதுவும் சொல்லலை. இப்போ தான் போயிட்டுருக்கோம், சதீஷ் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். நான் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது, சாப்பாடு பழைய சாப்பாடு தான் இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பழைய சாப்பாடு பச்சை மிளகா அப்புறம் நான் தயிர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம். அதனால் இப்போ பசி தீர்ந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ அந்த தயிரை கரைச்சி எடுத்து இப்போ இதில் ஊற்றி ஊற வச்சிட்டோம் வச்சுக்கோங்களா, நல்லா சாப்பாட்டில் ஊறிடும் தயிர். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோமா மதியத்துக்கு மேலே சாப்பிட ஆரம்பித்தோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி தான் இப்போ தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் ஊற்றிருக்கு. இந்த தயிர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மதியம் நம்ம நல்ல வெங்காயத்தை நல்லா ஒரு நீளமான ஒரு வெங்காயத்தை சரி உரண்டையான பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடி பொடியாக நறுக்கி, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகாயும் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி, கொத்தமல்லி தழையை கொஞ்சோண்டு எடுத்து அதையும் பொடி பொடி பொடியாக நறுக்கி, வெட்டிவேல சொல்கிற மாதிரி மலை சாரல மாதிரி அப்படியே தூ விட்டு அப்படியே அப்படியே தூள் உப்பு எடுத்து அதையும் அப்படி பொடி பொடியாக அப்படி மேலே அப்படியே பாகு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும். மத்தியானம் வெயிலுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் நம்ம அதுமாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று லோடு இறக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது லோடு மூட்டை எல்லாம் கவுண்டிங் கரெக்டாக இருந்தது. புண்ணாக்கு ஏற்றும் போது நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா கவுண்ட் பண்ணிக்காங்க. ஒன்றுக்கு 2 டைம் கூட 2 பேருமே ஏறி கூட கவுண்ட் பண்ணிக்காங்க ஒவ்வொரு அட்டிக்குமே. எங்களது பார்த்தீங்கன்னா 1005 மூட்டை மொத்தமாக, நானும் சதீஷும் ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணிட்டோம். கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கவுண்ட் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு இறக்கும் போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரல. மொத்தம் 3 வண்டிக்கு இருந்ததாக சொல்லியிருப்பேன். அதில் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இறக்கணத்தில் எந்த ஒரு இதுவுமே வரல. ஒரு வண்டியில் மட்டும் ஒரு 6-7 மூட்டைக்கு மேலே ஷார்ட்டேஜ் வந்துடுச்சு போல். அதுக்கு 5000 ரூபா பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சதுக்கு ஓனருக்கு அவங்க டிரைவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அது எப்போ அது நீ உங்களோட இது தான்ப்பா நீ தான்ப்பா கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க சரியாக கவுண்ட் பண்ண போலாங்க விட்டுட்டாங்க. அதனால் வந்து நண்பர்கள் அதாவது ஓனரும் அது வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வண்டியில் லோடு ஏற்றுறோம்னா நம்ம தான் அதை பார்த்து இருந்துக்கணும். அதுக்கு ஓனர் பொறுப்பாக மாட்டார். ஏன்னா நம்மளோட காசு ஒருத்தரோட படிக்காசு அதில் போயிடுச்சு. அப்படியே ஒருத்தரோட படிக்காசு மட்டும்தான் அந்த இதில் நிற்கும். அது 5000 ரூபா பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒருத்தரோட படிக்காசே போயிடும் அதில். அதுமாரி ஓனர் வந்து அதுக்கு பொறுப்பாக மாட்டார். ஏன்னா ஓனர் நம்மளோட லோடு மட்டும்தான் பிடிச்சி செட் பண்ணி விடுவார். அதை நம்ம பார்த்து ஏற்றிட்டு வரதெல்லாம் நம்மளோட கடமை தான். நாம் தான் வந்து மூட்டை எண்ணிக்கணும். நம்ம வண்டியில் உட்காந்துருந்தோமா மூட்டை அங்கே தப்பாக போட்டாங்க தெரியாது. புண்ணாக்கு பொறுத்த வரைக்கும் மூட்டை கவுண்ட் பண்ணிக்கிறத வந்து நம்ம மேலே ஏறி கவுண்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து புண்ணாக்கு எத்தனை நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது. அதாவது அதில் பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பணம் தான் போயிடும். அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஏறி எண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம பாருங்க சதீஷ் சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டுறாரு. என்ன சதீஷ் பழம் பயங்கரமாக இருக்குதா? சரிங்க, நம்ம அந்த தயிரெலாம் உடச்சி ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். மதியானம் உங்களுக்கு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். சதீஷ் என்ன சொன்ன மாதிரியே இதுல கரைச்சிடலாம், கரைச்சி பிளேட்ல மாத்திக்கலாம். சரி, இப்படி சொன்ன மாதிரியே வெங்காயத்தை பழைய சோறு பச்சை மிளகாய் அப்படி அப்படி மலை சாரல் மாதிரி அப்படி தூட்டலாம். அடுத்தது இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோமா அதையும் அப்படியே தூக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இதையும் அப்படியே தூக்கிக்கலாம், அது பொடி பொடியா வெட்டி வச்சுக்குது. கடைசியா பைனல் டச் மல்லித்தலை இதையும் அப்படி பரபரப்பட்டு பழையது எவ்வளவு பர்மல்டிச்சாடா. ஏ சாப்பிட்றது பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். லைட்டா அப்படி உப்பு எடுத்து விட்டு பரபரப்பட அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஊறிடுச்சு
இதுக்கு தாண்டா அவளு கஷ்டப்படுறோம் பயத்துல. எல்லாம் மிக்சிங் எப்படி பயமா இருக்கணும் ஊருகா. தட்டோடு போயிட்டு முறுக்கு போயிட்டீங்கன்னா சரி, இதே காம்பினேஷன் பயணமா தான் இருக்கும். முப்பது ரூபாய் பஜ்ஜா பேர் கழிட்டியா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டு சொல்றேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதான் பத்து மிளகா பாருங்க, எனக்கு பத்து மிளகா ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட செம்ம காரமா இருக்கு. ரெண்டு தான் வேணும், ரெண்டு தான் வேணும்.